மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். சார் முன்னாடி வாங்க, சார் சார் முன்னாடி வாங்க சார். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திரு உருவம் பொறித்த நாணயங்கள் இன்று வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த விழாவிற்கு அனைவரையும் வரவேற்க எங்களை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு நாணயங்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரத் ரத்னா புரட்சி தலைவர் அவர்களின் திருவுருவம் பதித்த சிறப்பு நாணயங்களுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு மன மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையிலே அம்மா அவர்கள் இருந்திருப்பார்கள். காரணம், அம்மா அவருடைய எண்ணமும் வாழ்நாள் முழுவதும் பொன்மனச்செம்மல் தத்துவம் தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதிலே அன்றும் இன்றும் என்றென்றும் நிற்கக்கூடிய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவுகள் ஆண்டு முழுவதும் இல்லை இந்த உலகம் உள்ளவரை போற்றப்பட வேண்டும் என்கின்ற அம்மாவுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா மாவட்டங்களிலும் புரட்சி தலைவர் நூற்றாண்டு விழா சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றாண்டு நிறைவு விழா, நூற்றாண்டு வளைவு. அதே போன்று புரட்சி தலைவர் அவர்கள் திருப்பெயரில் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் 100 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு வெளியிட்டு பெற்றிருக்கின்றார்கள். எனவே புரட்சி தலைவருடைய புகழ் போற்றுகின்ற அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. எனவே தான் அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு மன மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். புரட்சி தலைவருடைய அந்த கனவுகள் நனவுகள் எப்படி அம்மா அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்ததோ அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. ஒரு பெரிய டிபேட் வந்து ஊடகங்களில் நான் சொன்னதை வச்சு ஒரு அந்த
டிபேட் வந்து நடந்தது. நான் வந்து எந்த கருத்தில் சொன்னேன்னா, பொதுவாகவே தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்கள் அதே போன்று எல்லோரும் விரும்புவது சட்டமன்ற தேர்தல். நான் சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, 2021 தான் வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வருது என்று சொன்னால், கிட்டத்தட்ட மக்களுடைய வரிப்பணம் ஏறக்குறைய ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு 3,000 கோடி ரூபாய் செலவாகும். ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பும் இப்படி இருக்கிற நிலையில் தேர்தல் அடிக்கடி வரக்கூடாது. 2021 வரல, ஒரு ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது, மக்கள் அரசு. ஏன்னா அப்படி இருக்கையில் வந்து அது 2021 வந்து மக்கள் தான் வந்து அதை வந்து ஆய்வு செய்கின்ற, அதாவது ரிவ்யூ செய்கின்ற, ஆய்வு செய்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள். எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் பல முறை சொல்லிக் கொண்டது போல், இன்றைக்கு எல்லா தரப்பட்ட மக்களும், இன்றைக்கு ஏழைய மக்கள்லேருந்து எல்லா தரப்பட்ட மக்களும் பாராட்டுகின்ற அரசு தான் நம்முடைய அம்மாவுடைய அரசு. எனவே 2021 நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து திரு ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அவசரம்? அவருக்கு வந்து ஒன்று, குறுக்கோளியில் ஆட்சி பிடிக்கணும், சட்டமன்றத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், அது ஒன்று. இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக வந்து இந்த ஆட்சியே இல்லாமல் தேர்தல் நடக்கணும். இந்த ரெண்டுமே வந்து ஒரு நிறைவேறாத ஆசைதான் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வந்து தேர்தலை விரும்பினாலும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயம் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா மறுபடியும் ஜெயிக்க முடியுமா. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 2.5 வருஷம் அவங்க வந்து காலம் தள்ளிட்டு எம்எல்ஏ வந்துட்டு போகும் தான் நினைப்பாங்க. எம்எல்ஏன்றது ஒரு பெரிய பதவி, மக்களுக்கு சேவைக்குடி பதவி. எனவே அந்த அடிப்படையில் வந்து அவங்க ரெண்டு பேர் 2 வருஷம் இருந்து எம்எல்ஏ ஆகிட்டு அவங்க போகணும் தான் நினைப்பாங்க. அதனால தான் அவங்க தேர்தல் வருவதற்கு விரும்பவில்லை. விரும்பாத ஒன்றை ஸ்டாலின் வந்து எந்த வகையிலையாவது வந்து அதை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவருடைய ஆசை என்பது ஒரு நிராசையாகத்தான் நிச்சயமாக முடியும். இப்போ கேள்வி கேளுங்க. அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு ஒரு கருத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய ஆசையாக இருக்கலாம், எனவே அது வந்து நான் வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், கூட்டணி என்பது அவர்கள் வந்து விரும்பினால் அந்த கூட்டணி குறித்து நாங்கள் விரும்ப வேண்டும், அதுதான் வந்து முக்கியம். கன்சென்ட் வேணும், கன்சென்சஸ் வேணும். அந்த கன்சென்சஸ் அப்படின்னா ஒருமித்த கருத்து என்பது எங்கள் கட்சியில் தலைமை கழக நிர்வாகம், முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், அதேபோல் துணை இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை இது வட்ட இது கிளைக்கழகத்திலிருந்து எல்லா லெவலும் அளவிலும் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து செயற்குழு பொதுக்குழுலாம் யாரோடு யார் கூட்டணி என்பதெல்லாம் குறித்து முடிச்சனும் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். அது தேர்தல் வரட்டும், அந்த நேரத்தில் வந்து உரிய நேரத்தில் முடிவு செஞ்சு உங்களுக்கும் அறிவிப்போம், உங்களுக்கு தான் முதல்ல அறிவிப்பு போகிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரோடு யார் கூட்டணி என்பது குறித்தெல்லாம் அவ்வப்போது அந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட வேண்டும். ஒன்று இல்லையா, ஒரு பின்னடைவும் இல்லை. ரெண்டாவது சொல்கிறேன், செத்தவனை வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. அதனால் வேறு ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. ஆட்சி மேலே எவ்வளோ குற்றம் சொல்லி எப்படியெல்லாம் புழுதி வரை தூற்றி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. இப்போது செத்தவனை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. அதனால் வந்து செத்தவனை வச்சு அரசியல் பண்ணால் அது வந்து அது செத்த கதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, தேர்தல் நெருங்க நெருங்க திகில் சீன்ஸு, அதே போல் வந்து த்ரில் சீன்ஸு இதெல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் வந்து கைவந்த கலைகள் வந்து எதிர்கட்சிகள் நிறைய வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து எடுத்து விடுவாங்க. தினகரன் தரப்புலேருந்தோ திமுக தரப்புலேருந்து எல்லா தரப்புலேருந்து வரும் அது கண்டிப்பாக. அடுத்தது போதுமா, இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு பொறுத்தவரை அப்படிலாம் சொல்ல முடியாது. போன வருஷம் நடந்தது இல்லை இல்லை, அதாவது அதெல்லாம் அப்படி இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் என்பது விதி. எனவே அந்த விதியிலிருந்து மாறுபட்ட விதி எதுவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே மதி, என்ன மதி என்று சொன்னால் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும்
அது டைம் இருக்குமா? அது டைம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன் அப்படி இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? எலெக்ஷன் கமிஷனை கேட்டிருக்கணும் எங்களை. அது டைம் இருக்கிறதுனால தான் எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. கூட்டாமலே காலம் ஓட்டுறவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த கேப்பில் கண்டிப்பாக கூட்ட போகிறோம். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் எப்போ கூட்டுவாங்க, எப்படி கூட்டுவாங்க, எங்கே கூட்டுவாங்க, இந்த மூணுத்துக்குமே உங்களுக்கு வந்து விடை சீக்கிரம் வரும். ஓகே. இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தல் என்பது அந்த உரிய நேரம் வந்து தேர்தலுக்குரிய அந்த தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அப்போது அந்த ஆயத்த பணிகள் இருக்கும், தேர்தல் குறித்த ஆயத்த பணிகள். இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல, பண்ணாத இப்போது ஆயத்த பணிகள் என்ன போய் பண்ண முடியும்? அதனால் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து விறுவிறுப்பான காட்சிகள், சூடான சம்பவங்கள், சுவையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரும்.